தங்கத்தால் முழுக்க முழுக்க நினைஞ்ச இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல் டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற இடம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சவுத் அமெரிக்காவில் பிரேசில், கொலம்பியா அந்த ரீஜியனில் தான் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்த தேடி நிறையா பேர் போயிருக்காங்க, பட் திரும்பி வந்தவங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி. அவங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடமான தங்கம் இருக்கிற அந்த இடத்த வந்து பார்த்ததா இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் பீப்புள் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருந்தாங்க அந்த இடத்த போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் அவங்களால வந்து கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதா உண்மை. அந்த இடத்த பார்த்த ஒரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜுவான் மார்டினஸ் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் அப்படி அந்த இடத்துல என்ன பார்த்தாரு, எப்படி அந்த இடத்த வந்து அவர் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில், அது மட்டும் இல்லாமல் வேறு ஸ்பானிஷ் ஆளுங்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக உண்மையாக அந்த எல் டொராடோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதும் நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் வெயிட் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கேபி, வாங்க. ஜுவான் மார்டினஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர், 15th century சேர்ந்தவர். ஸோ 15th century இவர் என்ன சொல்கிறாரு இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல் டொராடோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் உள்ள இடம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். பட் அதோட ஆர்ஜின் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எல் ஹம்ப்ரி டொராடோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் மேன் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இவர் பார்த்ததா வந்து சொல்கிறாரு. அந்த எல் டொராடோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஜுவான் மார்டினஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ஜேர்னியில் வந்து என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியாக அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஸ்டோரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15th century தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எக்கனாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லா நாடுகளும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட எக்கனாமியை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட கையில் தான் இருந்துச்சு, அதாவது கோல்டோட கையில் தான் இருந்துச்சு. ஸோ கோல்டு எந்த நாட்டுக்கிட்ட வந்து அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஒரு பணக்கார நாடு, அவங்க தான் பெரிய நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா நாடுகளும் மைனிங் பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற நாட்டில் போய் கொள்ளையடித்து தங்கத்தை வந்து தான் நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுலையும் தங்கத்தை பற்றி தேடுற விஷயத்துலையும் வந்து ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தென்படுது, அதுதான் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல் டொராடோ. இந்த இடத்த தேடி நிறையா ஸ்பானிஷ் பீப்புள் வந்து போக ஆரம்பித்தாங்க வரிசையாக. ஸோ ஒருத்தருக்கு பின்ன ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இதை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1518 அதாவது 1518 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷை சேர்ந்த, அதாவது ஸ்பெயினை சேர்ந்த ஐரன் காட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மக்கள் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து வசிக்கிறாங்க, அவங்க வந்து அதிகமாக தங்க நகை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்க வராரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர் மக்களை சேர்ந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக சவுத் அமெரிக்காவை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுறாரு இவரோட படைகளை கூப்பிட்டுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் போனவர் சவுத் அமெரிக்காவை ரீச் பண்ணும்போது அவர் பார்க்குறாரு அந்த பழங்குடியினர் மக்களை, அவங்க பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆஸ்டெக் ட்ரைப்ஸ். ஸோ அவங்கள பார்த்த இவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தங்க நகைகள் வந்து அவங்க வந்து உடம்புல போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து தங்கம் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே போன அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும் கொடுத்து ஆஸ்டெக் பழங்குடியினர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுத்து அவங்கள வரவேற்கவும் செய்கிறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தோன்னே ஆஸ்டெக் மக்களுக்கு அப்போ தான் தெரிய வருது, ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பழகிறதுக்கு வரல, இவங்க நம்மக்கிட்ட உள்ள நகையெல்லாம் அடித்து பிடுங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஐரன் காட்டஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஐரன் காட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூவை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரு, அவரால் சமாளிக்க முடியாமல் அடி வாங்கிட்டு 70 பேர் இறந்ததுக்கப்புறமா ஐரன் காட்டஸ் வந்து ஸ்பெயின்கே வந்து திரும்பி வந்துடுறாரு. ஸோ 2 வருஷம் இப்போ வந்து வெயிட் பண்ணுறாரு ஐரன் காட்டஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதே ஆஸ்டெக் மக்கள்கிட்ட போய் சண்டை போட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக வந்து அடிமைப்படுத்திடுறாரு. ஸோ அடிமைப்படுத்தி முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட உள்ள நகை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாரு எந்த மாதிரி வந்து இந்த நகைலாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களோட முழு எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல் டொராடோ வந்து போய் சேர்றது தான். ஸோ அப்படி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம்
இதெல்லாம் வந்து ஒரு ரிவர்லேருந்து வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி என்னடா ரிவர்லேருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிறையா வந்து சர்ச் பண்ணுறாரு. பட் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியாமே இவரோட காலம் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேருந்து ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே விட்டாரோ, ஐரன் குவார்ட்டர்ஸ் எந்த இடத்துல விட்டாரோ அதுலேருந்து மறுபடியும் தொடர்றதுக்காக வராரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் அந்த பழைய ட்ரைப்ஸ் இருக்காங்கள ஆஸ்டெக் ட்ரைப்ஸ் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல, அவங்கள சேர்ந்து அடைய முடியல. ஆனாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்காஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு விதமான பழங்குடியினர் மக்களை வந்து போய் சேர்ந்து அடைகிறாரு. பட் அவங்கக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்கம் தான் வந்து கொடுத்தாங்க, நல்லா வந்து இவங்களை பார்த்துக்கிட்டாங்க, உபசரித்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்க மேலே வந்து அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து சிறைப்பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணுறாரு. எப்படி எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவர் கொண்டு போனது வெறும் 168 மெம்பர் தான் வந்து கொண்டு போயிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்களோட லீடர் இருக்கார்ல இன்காஸ் ட்ரைபோட லீடரை வந்து இவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாகலைன்னா வந்து இவரை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வெறும் 168 மக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு பிசாரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ட்ரைப்ஸ் பீப்புள் எல்லாரையுமே வந்து கொண்டுட்டாரு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 5000 பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து உண்மையை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. உண்மையை என்ன வாங்குறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே அவங்களும் சொல்கிறாங்க, ரிவர்லேருந்து தான் எங்களுக்கு இந்த தங்கம் எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டதுக்கப்புறமா இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பயந்து போய் எப்படியாவது இந்த இடத்த விட்டு இவங்க போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 3500 வருஷங்களுக்கு முன்னிலேருந்தே முய்ஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான பழங்குடியினர் மக்கள் வந்து வாழ்கிறாங்க எல்டரடோ அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது தன்னோட தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு முறை வந்து வச்சுருப்பாங்க. அது என்ன முறை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த ராஜா வந்து 4 நாள் வந்து ஒரு குகைக்குள்ளே வச்சுருவாங்களாம். எந்த ஒரு தண்ணியும் சாப்பாடும் உடம்புல விட்டு துணியும் இல்லாமல் 4 நாள் வந்து அந்த குகையில் வச்சுருவாங்களாம். ஸோ 4 நாள் கழித்து சப்போஸ் அந்த ராஜா வந்து உயிர் பொழைச்சி சர்வைவ் ஆகிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வந்து அவங்களோட ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்ந்தெடுத்துருவாங்களாம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க வந்து களிமண் பூசி அந்த களிமண்ணில் வந்து தங்கத்தை வந்து ஒட்ட வச்சு ஃபுல்லாக தங்கத்தால் அலங்கரித்து தங்க கப்பலில் ஏற்றி நதியில் வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு நதியோட நடுவில் போயிட்டு ஸோ அந்த நதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை குளிக்க வச்சு எல்லா களிமண்ணையும் தங்கத்தோட கரைச்சி வந்து தண்ணியில் விட்டுருவாங்களாம். அப்படி கரைச்சி விட்டதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து மேலே வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவன், அந்த முய்ஸ்கா ட்ரைப்ஸோட தலைவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த இன்காஸ் ட்ரைப்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர தங்கத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது ஒரு டிவைனான ஒரு பொருள், கடவுளுக்கு ஏற்ற ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கும் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாரும் எல்டொராடோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து தேடினாலும் கடைசியாக யாருக்குமே வந்து ஒரு சின்ன குழு கூட எல்டொராடோவை பற்றி கிடைக்கல. ஒருத்தரை தவிர நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவர் நேம் தான் ஜுவான் மார்டினஸ். ஓகேவா, ஈவன் ஒருத்தரால் கூட அந்த குத்தவித்தா ரிவர் இருக்குல்ல அந்த சடங்கு நடத்துகிற ரிவர் அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர முடியல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஓகேவா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ரேலே அப்படிங்கிற ஒருத்தர் 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா எல்டொராடோ போய் சேர்றதுக்காக அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவரே வந்து போய் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. என்ன அட்டெம்ப்ட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசான் இருக்குல்ல அந்த அமேசான் காடை வந்து அனலைஸ் பண்ணுறாரு ஒரே ஒரு ஆளாக. அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உள்ள அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டை தனி ஒரு ஆளாக ரொம்ப நாள் அங்கே தங்கியிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுறாரு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவர் திரும்பி வரும்போது வர வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உமன் ட்ரைப்ஸை வந்து பார்க்குறாரு. அந்த உமன் ட்ரைப்ஸோட பேர் தான் அமேசான். ஸோ அந்த அமேசான் அப்படிங்கிற அந்த உமன் ட்ரைப்ஸோட பேர் தான் அந்த காட்டுக்கும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதா வந்து உண்மை. ஸோ அந்த உமன் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து சிறைப்பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் இவர் அங்கேயும் தப்பிச்சு இவரோட ஹோமுக்கு வந்து வந்துடுறாரு. 2வது அட்டெம்ப்டாக இவர் தன்னோட சொந்த மகனையே வந்து அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு. பட் அவரோட மகன் வந்து அங்கேயும் திரும்பி வரவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அங்கே உள்ள வெதர் கண்டிஷன் தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு காரணத்தினாலையும் பூச்சிக்கடிகள் அதிகமாக இருக்கும், பாம்பு முதலையின்னு எதிர வேணாலும் அவர் வந்து பலியாகிருக்கலாம் அப்படிங்கிறதா வந்து உண்மை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மக்களுக்கு ஒரு திங்கிங் வருது. ஒருவேளை இந்த இன்காஸ் பீப்புள் வந்து நம்மளை வந்து வம்பில் மாட்டி விடுறதுக்காக போய் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அப்போ தான் ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபைனலாக அந்த குத்தவிதா ரிவர் இருக்குல்ல அந்த சடங்கு நடத்துகிற ரிவர், ராஜா சடங்கு. ஸோ அந்த ஒரு ரிவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாங்க ஸ்பானிஷ் பீப்புள். அப்படி கண்டுபிடிக்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கஷ்டப்பட்டு அந்த ரிவரோட நீர்மட்டத்தை 3 மீட்டருக்கு குறைக்கிறாரு. அவருக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு
வந்து கேட்டிங்கன்னா $400,000 மதிப்புள்ள தங்கம் வந்து அவருக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஆண்டோனியோ அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டருக்கு வந்து நீர்மட்டத்தை குறைக்கிறாரு. அவருக்கு கிடைச்சது $100,000 மதிப்புள்ள தங்க நகைகள் வந்து கிடைச்சிருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் 300 வருஷங்கள் கழித்து வந்து ஒரு ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனி அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி ட்ரைன் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ வெறும் $600 மதிப்புள்ள நகைகள் தான் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த எல்டாரடோ அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் யாருக்குமே வந்து எல்டாரடோ அப்படிங்கிறது பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒருத்தரை தவிர அவர் தான் ஜான் மார்டினஸ். அவர் எப்படி வந்து அந்த இடத்துக்கு போனார் அப்படிங்கிறத அவர் வந்து இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவரும் இவரோட குரூவும் எல்லாரும் மாதிரியும் எல்டாரடோவை தேடி போயிருக்காங்க. அப்போ கப்பலோட ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவர் ஒரு தனியாக ஒரு பக்கம் வந்துட்டார், இவரோட குரூ ஒரு தனியாக ஒரு பக்கம் போயிடுச்சு. அந்த சமயத்தில் இவர் வந்து தனியாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது பசி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு ஒரு இடத்துல வந்து விழுறாரு. அந்த இடத்துல ஒரு பழங்குடியினர் மக்கள் வந்து வராங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முய்காஸ் பீப்புள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மயங்கி கிடக்க இவரை மருத்துவ உதவி தான் வந்து பண்ணி இவருக்கு ஒரு சாப்பாடும் வந்து கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து. ஸோ எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த எல்டாரடோவை யாருமே வந்து அடையக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ஸோ கண்ணை கட்டி கூப்பிட்டு போன அவங்க 15 நாள் ட்ராவலிங்க்கு அப்புறமா அந்த இடத்த போய் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இவருக்கு நல்ல ஒரு உபசரிப்பு வந்து கொடுத்தாங்களாம். ரொம்பவே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். சுமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் வந்து அந்த இடத்துல வந்து அவர் தங்கினதாக சொல்கிறாரு. 7 மாதம் எல்டாரடோவில் தங்கினதுக்கப்புறமா மறுபடியும் இவர் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால கண்ணை கட்டி எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரி திரும்பி கொண்டு வந்து இவரை விட்டுட்டாங்களாம். ஸோ இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு செய்தி வந்து இதுதான், இவரை தவிர யாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே வந்து எல்டாரடோவை போய் சேரலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதையும் தாண்டி பல பேர் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்களோட உயிரை வந்து தியாகம் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க, யாருமே வந்து தேட மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே வந்து பிரேசில் அமேசான் அந்த ரீஜியன் இருக்குல்ல, அந்த ரீஜியன் சவுத் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. புது புது விஷயங்கள், ஒரு கோயிலாக இருக்கட்டும் இல்லை அந்த காலத்து காயினாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆர்க்கியாலஜிஸ்டால் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. சப்போஸ் அமேசான்குள்ளே எந்த இடத்த வேணாலும் அந்த எல்டாரடோ அப்படிங்கிறது இருக்கலாம், கீழே மண்ணுக்கடியில் புதஞ்சும் போயிருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே போன எல்லா எக்ஸ்ப்ளோரரோட கருத்தாக வந்து இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவில் வந்திருக்க இந்த எல்டாரடோ அப்படிங்கிற பேர், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை ஃப்ரம் கேபி.